சுந்தரி அகிலை வரவழைத்த போது மனோகருடன் அவள் வண்டியில் இறங்கியதை கண்டான். மறுநாள் மனோகரின் கடைக்கு போய் அவனது சட்டையை பிடித்து உலுக்கினான். சுந்தரி மேல ஆசைன்னா அவளே கல்யாணம் செய்திருக்கலாமே, அம்மு முன்னாடி அவளை கட்டி பிடிச்சி பைக்ல வந்து ஏண்டா அம்முவை கண்கலங்க வைக்கிற? சுந்தரி சொன்ன மற்ற விஷயங்களை நேரில் கேட்க பயந்தான். அகில் கேட்க போய் என் அந்தரங்க விஷயங்களை அம்முவா உனக்கு சொன்னாள் என்று நீ அவள் மேல் கோபம் கொண்டாள்? ஆனால் மனோகரின் ஆதங்கமோ வேறு மாதிரி இருந்தது. பேசாம அம்மு உன்னையே கல்யாணம் செய்திருக்கலாம் அகில், அவ சந்தோஷமா இருந்திருப்பா. என்னடா சொல்ற, மனக்கவலையை கொட்ட ஆள் இல்லாமல் தனித்திருந்தவன் அம்முவுக்கு அவனை கணவனாக ஏற்றுக்கொள்வதில் இருக்கும் தடையை சொன்னான். அவ இன்னமும் சுந்தரிக்கு நிச்சயம் செய்தவனாதான் பார்க்கறா, அவளோட கணவன் நினைக்கல. அகிலுக்கு ஓரளவுக்கு விஷயத்தை கணிக்க முடிந்தது. அம்முவின் வாழ்க்கையில் சுந்தரி விளையாட பார்க்கிறாள், அதற்காகத்தான் தன்னை அவசரமாய் வரவழைத்திருக்கிறாள். இன்னும் சிறிது நாள் இங்கிருந்தால் தன்னை தூண்டிவிட்டு அம்மு மனோகரை பிரிக்க பார்ப்பாளே என்று நின்னான். அனைத்தையும் சொல்ல மனமின்றி, சுந்தரிக்கு அம்மாவை பிடிக்காதுடா, இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் என்னை வர சொன்னான். இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை செய்ய போறா, அம்மாவை எச்சரிக்கையாக இருக்க சொல்லு, நான் ஊருக்கு கிளம்பி போகிறேன். நீயும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்தால் எப்படிடா புரிதல் வரும்? பேசாமல் ஒரு மாதம் லீவ் போட்டுட்டு அம்மாவை ஹனிமூன் கூட்டிகிட்டு போ, பிரச்சனையில் பாதி சால்வ் ஆகிடும். நான் குழும நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன். ஊரில் மனது சமாதானமாகி வேலையை பார்த்து கொண்டிருந்த போது தான் அவனுக்கு அந்த தொலைபேசி வந்தது. அம்முவை காப்பாற்றியதும் விஷயத்தை சுப்ரஜாவிடம் மனோகரின் வீட்டிலும் அம்முவின் வீட்டிலும் தெரிவிக்க சொல்லிவிட்டான். இல்லாவிட்டால் சுந்தரி அம்மு தன்னுடன் ஊரை விட்டு ஓடிவிட்டதாக கதை கட்டிவிட்டாலும் ஆச்சரியமில்லை. உடனடியாக அவளும் மனோகரனின் வீட்டில் சொல்லிவிட்டாள். அவன் தந்தை தானே காலையில் அம்முவின் வீட்டில் தெரிவிப்பதாக சொல்லிவிட்டார். தான் யார் ஃபோன் பண்ணாங்க, ஏன் உங்ககிட்ட சொன்னாங்க சொல்லுங்க என்று அமிர்தா அவனை உழுப்பிக் கொண்டிருந்தாள். அவங்க சுந்தரி இந்த பிளான் பற்றி சரவணனோட பேசிட்டு இருந்ததை அறகுறையாக கேட்டு சொன்னாங்க. மற்ற விஷயங்களை கண்டுபிடிச்சி சரியான நேரத்துக்கு உன்னை காப்பாற்றுறதுக்குள்ள பயங்கர டென்ஷன். யாரத்தான் உங்ககிட்ட சொன்னது? அவங்க ஏன் அம்மா வீட்லேயோ இல்லை எங்கள் வீட்லேயோ சொல்லலை? புகுந்த வீடு சரளமாய் எங்கள் வீடானதை கண்டு வியந்தவன், அங்கெல்லாம் சொன்னால் சுந்தரிக்கு இன்னும் கெட்ட பேர் ஆகிடும் இல்லையா? இப்போ என்கிட்ட சொன்னது கூட உன்னை காப்பாற்றுறதை விட சுந்தரி மேலே தப்பும் செய்து மாட்டிக்க கூடாதுன்னு தான். கசப்புடன் சிரித்தாள் அமிர்தா. பாட்டிக்கு சுந்தரி செஞ்சது தப்பாகவே தோணலையா? இன்னமும் அக்காவுக்கு தான் பறிஞ்சு பேசுகிறாங்க இல்லையா? தான் அவன் சொல்லாமலேயே வெள்ளையம்மா தான் இந்த காரியத்தை செய்திருக்க முடியும் என்று ஊகித்து விட்டாள். வெரி குட், கண்டுபிடிச்சிட்டியே. அதுக்கு காரணம் தெரியுமா? மனோகர் சுந்தரியை வசியம் செய்துட்டானா? முன்னாடி வெறுத்தவ இப்போ அவனை கல்யாணம் செய்ய நினைக்க அதுதான் காரணம். வசியம் செய்தது உண்மைதான், ஆனால் சுந்தரியே இல்லை என்ன? முகத்தில் வெக்கத்தாளோடைய செவ்வரியை கண்டு அகில் வியந்த போது சென்னையில் நின்றிருந்தனர். என்மேல் இவளுக்கு மரியாதையும் பாசமும் இருக்கிறது, ஆனால் மனோகர் மேல்தான் காதல் இருக்கிறது, அதனால் அவனிடம்தான் அவள் சேர வேண்டும். இறங்கு. யார் வீடு இது? அசோகவனம், வா உள்ளே அழைத்து சென்றான். மனோகர் இருப்பு கொள்ளாமல் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினான். இந்த முறை கந்தனும் சூரத் வந்திருந்தான். முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்ட பின் வேலைகளை கந்தனிடம் ஒப்படைத்து திரும்ப எண்ணிய பொழுதுதான் சென்னை போகும்படி மொட்டையாக சொன்னார் அவனது தந்தை. மனோ, நானும் கந்தனும் சிறிது நாள் வியாபாரத்தை கவனிச்சுக்கிறோம், நீ சென்னைக்கு போ, அங்கே நம்பிக்கையான ஒருவரின் துணையோடு அம்முவை அனுப்பி வைக்கிறேன். இருவரும் ஹனிமூன் சென்று ஒரு மாதம் கழித்து வந்தால் போதும், உன்னை ஏர்போர்ட்டிலிருந்து அழைத்து போக ஆள் வண்டியோடு காத்திருப்பாங்க. விமான நிலையத்தில் அவனுக்காக காத்திருந்த நபரோ சுப்ரஜா. என்ன மனோகர், தைரியமாக என்னோட வண்டியில் ஏறுங்க, சுந்தரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு என்கிட்ட மாட்டிட்டீங்க போல இருக்கு, கலக்கலவென சிரித்தாள் சுப்ரஜா. சுப்ரஜா, நீங்கள் நினச்சிருந்தா என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியும், திருமணத்துக்கு பின்னே வியாபாரம் நடக்க விடாமல் கருணா அண்ணாவை தூண்டி விட்டுருக்க முடியும், ஆனால் இந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே எனக்கு இல்லை. சொல்லப்போனால் கருணா வீட்டில் என் விஷயத்தில் தலையிடுறதே இல்லை. ஸோ அந்தளவு என் மேலே உங்களுக்கு பெருசாக பிடிப்போ விருப்பமோ என்றைக்குமே இருந்ததில்லை, சிரித்தாள் சுப்ரஜா. நிஜமாவே மனோகர், சில பொருட்களை பார்த்த உடனே வாங்கணும்னு ஒரு சபலம் தோணும் இல்லையா? அதே மாதிரி தான், உங்களை பார்த்ததும் கல்யாணத்துக்கு பார்க்குறாங்க, உங்களை பார்த்தா பிரச்சனை இல்லாமல் லைஃப் போகும்னு நினச்சேன், அவ்வளவு தான். இதை வச்சு உங்கள் மேலே காதல்னு நினச்சி அப்பா தொல்லை தந்துட்டார் போல இருக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன சுப்ரஜா, மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இப்போ எதுக்கு என்ன உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்குங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அகில் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு சென்னை வந்துட்டுருக்கார் சொல்லிவிட்டு மனோகரின் முகத்தை ஆழம் பார்த்தார். அம்மாவுக்கு என்னாச்சு, சுந்தரியால் ஏதாவது ஆபத்தா, அகில் நேரில் போக வேண்டியதாயிடுச்சா? இதைத்தான் சுப்ரஜாவும் எதிர்பார்த்தாள். மனைவியை காதலித்தவன் அவளை கூட்டிக் கொண்டு தனியாக சென்னை வருகிறான். இருந்தும் துளி கூட சந்தேகப்படவில்லை. அம்மு அதிர்ஷ்டசாலி, முழுமுடித்தாள். பின்னர் விவரங்களை சொன்னாள். மனோகருக்கு ஆத்திரத்தில் ரத்தம் கொதித்தது. இந்த சரவணனை பல்லை கடித்தான். நீங்கள் இந்த விஷயத்தில் நேரில் தலையிட வேண்டாம் மனோ, இந்த விஷயங்கள் தெரிய வந்தவுடனே நேத்தே அகில் வீட்டில் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டேன். என் அப்பாவும் அகில் அப்பாவும் சரவணனை பார்த்துப்பாங்க, அவனுக்கு கருணா சப்போர்ட் கட் செய்தாலே பயந்துருவான். சென்னை நகரின் சந்தடி எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்த அந்த டவுன் ஹவுஸுக்கு நுழைந்த அமிர்தா ஆச்சரியமாக பார்த்தாள். அகில தான்
இந்த இடம் ரொம்ப அழகு. ஆமாம், உள்ள வனதேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. சுப்ரஜா வெளியே வந்தாள். பெரிய கண்கள் முழுவதும் புது இடம் தந்த மகிழ்ச்சியுடன் அகிலின் பின் மறைந்தவாறு வந்த அம்முவை கண்டதும் சுப்ரஜாவுக்கு பிடித்துவிட்டது. அமைதியான அழகு, உடலசைவு ஒவ்வொன்றிலும் நளினம். இவள் சிரிப்புதான் எவ்வளவு கள்ளமில்லாமல் இருக்கிறது. அகில் இவனை விரும்பியதில் வியப்பில்லை. மனோகர் இவள் மேல் பைத்தியமாயிருப்பதில் ஆச்சரியமே இல்லை. வியந்தவாறு அமிர்தவள்ளியை பார்த்து கொண்டிருந்தார். அகிலின் காதில், அம்மு, அத்தான் இதுதான் வனதேவதையா? அப்போ நீங்க வனதேவனா? அம்மாவின் காதை பிடித்து திருகியவன் வாழு. மனு உன்னை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கான். இருவரையும் பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்தாள் சுஜா. அகில் அருகில் வந்து சுஜாவின் கையை கிள்ளி கண்ணசைத்ததும் தான் நினைவு வந்து, வாமு என்றாள். நீங்க தான் அத்தான் சொன்ன வனதேவதையா? ரொம்ப அழகா இருக்கீங்க. சுப்ரஜா தந்த காஃபியை அருந்தி கொண்டிருந்த மனோகரை கண்டு அமிர்தாவுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மாவின் குரலை கேட்டதும் வேகமாய் வந்து கட்டி அணைத்தவன், கண்ணம்மா, இந்த சமயம் பார்த்து உன்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டேனே, உனக்கு ஒன்றும் இல்லையே, அகில் மட்டும் இல்லைனா என்ன இருக்கும்? குரல் நடுங்கியது. அகில தானா சூப்பர்மேன் மாதிரி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? சமாதானப்படுத்தினாள். அகில் சூப்பர்மேன் இல்லைம்மா, உன்னை சுந்தரி மிரட்டினதை சுப்பிரமணிய காதில் போட்ட உன் ஃப்ரெண்டு நந்தினியும், அவள் சொன்னதால் சரியான நேரத்தில் வந்து தவறு நடக்காமல் காப்பாற்றின தாத்தாவும், அகிலுக்கு தகவல் சொல்லி வரவழைச்ச உன் பாட்டியும் தான் சூப்பர் மேன் அண்ட் உமன். போனால் போகுதுன்னு அகிலுக்கு 5% தரலாம். நான் ஒத்துக்க மாட்டேன் மனோகர். சுந்தரி உங்களை பற்றி தவறாக சொல்லாலும் யாரும் நம்பியிருக்க போகிறதில்ல. பாட்டி தகவல் தந்ததும் அந்த முரடங்ககிட்ட இருந்து காப்பாற்றின அகில் தான் உண்மையான ஹீரோ. மனோவிடம் சண்டை போட்டாள் சுஜா. மனோவின் கையணப்பில் இருந்த அம்மு அவனை பார்த்து கண்ணடிக்க, மனோகரோ புரிந்து கொண்டேன் எனும் விதமாக அகிலையும் சுஜாவையும் பார்த்து விசிலடித்தான். அந்த தம்பதியினரின் நெருக்கத்தை பார்த்து அகிலுக்கோ சுப்ரஜாவுக்கோ கொஞ்சம் கூட பொறாமை வரவில்லை. ஏய், சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கும், உங்கள் காதில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மாடி ரூமில் வச்சுக்கோங்க. சுப்ரஜா, டிஃபன் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பு. இவங்க ஊருக்கு போனதும் தான் நீ திரும்பி வர்ற. இவங்களை பார்த்து நீயும் கெட்டு போயிட போகிற. எனக்கு டிஃபன் வேண்டாம் மனோகர் சொல்ல. எனக்கு டிஃபன் வேணும், அகில தான் வெறும் பிரெட் தான் சாப்பிட்டு தந்தாங்க என்றாள் அம்மு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அப்புறம் கும்பகர்ணியாட்டும் படுத்து தூங்கணும், சரியா? மனோ பல்லை கடித்தபடி சொன்னான். சிரித்த சுஜா, அம்முவுக்கு அரவேறு சாப்பாடு போடுறேன், சரியா மனோகர்? மனோகர், உன் அம்முவை பத்திரமா உன் கையில் ஒப்படைச்சிட்டேன். நான் உனக்கு செய்த துரோகத்துக்கு பிராயச்சித்தம் செய்துட்டேன்னு நினைக்கிறேன் அகில் சொன்னான். அகில், சுப்ரஜா எல்லாத்தையும் சொன்னான், ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்லி நேரத்தை வீணாக்காமல் ஹனிமூன் கிளம்புற வழியை பாருங்கள். நாளை உங்களுக்கு ஃப்ளைட், அதுவரை நீங்கள் சுப்ரஜா வீட்டில் தங்கிக்கலாம். அமிர்தா குளித்து வருவதற்குள் நடந்ததை மனோகரிடம் சொல்லியிருந்தான் அகில். இந்த கொலகேஸ் அது நாக்கு விஷயம், நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. சுந்தரியை என்ன தாண்டா செய்கிறது, ஒரு பொண்ணு இந்தளவுக்கு கொடூரமாக இருப்பாளா? இருக்காளே, நான் சின்ன வயசில் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டேன். நீ ஜஸ்ட் மிஸ் சுப்ரஜா குறுக்கிட்டாள். ஒரு சூடான தகவல்ப்பா, சுந்தரியும் சரவணனும் திருட்டு கல்யாணம் செய்துட்டாங்களாம். கடவுள் எப்படி பொருத்தமாக ஜோடி சேர்த்துருக்கான் பாருங்களேன். பாவம் தாத்தா, இதை எப்படி தாங்குவான்னு தெரியல. அம்மும் புதிய கோணத்தில் கவலைப்பட்டாள். சரவணன் சுந்தரியிடம் தன்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தே இந்த காரியத்தில் இறங்கியிருந்தான். சென்னை பாட்டி இருவரும் அமிர்தாவை மூர்ச்சையடைய செய்ததும் அவனுக்கு தகவல் தந்திருந்தனர். உடனே ராத்திரியோடு ராத்திரியாக சுந்தரியின் வீட்டுக்கு திருவாரூர் சென்றவன் தெருமுனையிலிருந்து அவனை அழைத்தான். கடுப்பாய் வந்தாள் சுந்தரி. இதுக்கு கூப்பிட்ட? உன் தங்கச்சியை கடத்தியாச்சான், தகவல் வந்தது. புன்னகையில் மலர்ந்தது சுந்தரியின் முகம். இதை ஃபோனில் சொல்லியிருக்க கூடாதா? ஏன், நீ வேற எங்காவது தப்பிச்சு ஓடுறதுக்கா? சரி சரி, வண்டியில் ஏறு. ஏன் வண்டியில் ஏறணும்? நம்ம ஒப்பந்தப்படி கடத்திட்டேன், காலையில் நமக்கு கல்யாணம். காலையிலையா? நீ உங்கள் அம்மா அப்பா கூட முறைப்படி வந்து பொண்ணு கேளு. இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ இப்போ கிளம்பி என் கூட வரல, நீ கடத்து சொன்ன விஷயத்த போலீஸில் சொல்லிடுவேன். நீ பேசினதை ரெக்கார்ட் செய்திருக்கேன், கேட்குறியா? சரி சரி, ட்ரெஸ் எல்லாம் பேக் செய்து எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், இந்த நைட் ட்ரெஸ்லேயே ஒரு மார்க்கமாக தான் இருக்க, காரில் ஏறு. பல்லை கடித்தபடி ஏறினாள். விடிய காலையில் மாரியம்மன் கோவிலில் இருவருக்கும் பொம்மை போல மாலை மாற்றி திருமணம் முடிந்தது. மன்னார்குடியில் கோவிந்தன் தாத்தா வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார். சுந்தரி, என் வீட்டுக்கு வர்றதை நான் விரும்பலை, ஆனால் தாய் தகப்பனை விட்டு அவளை பிரித்த பாவம் எனக்கு வேணாம். அதனால் கணபதி, நீ உன் குடும்பத்தோட மெட்ராஸ் போயிடு. உன் பொண்ணு கூட அங்கேயிருந்து போக்குவரத்து வச்சுக்கோ. இதுவரைக்கும் நீ குடும்பத்துக்குன்னு ஒத்த பைசா தந்ததில்லை. இருந்தாலும் அண்ணா நகர் வீட்டை உனக்கு தந்துடுறேன். இந்த வீட்டில் சண்முகமும் கனகாவும் என்னோட இருப்பாங்க. வெள்ளையம்மா பேத்தி வேணும்னா உன் பெரிய மகனோட போயிடு. இந்த பூர்வீக வீடு என் பேரங்களுக்கு சொந்தம். நகையை செருப்பங்காக பிரித்து பேத்திங்களுக்கு தந்துட்டேன். என் கடமை முடிஞ்சது. தெளிவாக சொல்லிவிட்ட பின் வீட்டில் மறுபேச்சில்லை. சுந்தரி மனோகரின் வீட்டில் நடந்து கொண்ட முறையை அறிந்த பின் சரோஜாவின் அண்ணன் கைலாசமும் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
ஏமா சரோஜா, நான் அகிலுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன். இப்போ சுந்தரி அவனுக்கு ஃபோன் பண்ணி திருவாரூருக்கு வர சொல்லி அம்மாவை பற்றி தப்பாக சொல்லியிருக்கா. இவளால் மனோகர்கிட்ட அகில் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் மனோகர் சொல்லித்தான் சுந்தரி அவங்க வீட்லேயும் ஏகப்பட்ட குழப்பம் செய்ததாக கேள்விப்பட்டேன். தப்பாக நினச்சிக்காத, அகிலுக்கு கல்யாணம் முடிவு செய்திருக்கேன். இப்போ போக வர இருந்தால் அகில் குடும்பத்தில் குழப்பம் வந்துட்டு போகுது. அதனால் சென்னை வந்தால் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கோ என்று நைஸாக கலந்து கொண்டார். திருவாரூர் சரவணன் வீட்டில் சுந்தரிக்கு பயங்கர வரவேற்பு, ஆனால் எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. மனோகரை வேண்டாம்னு சொன்ன பொண்ணு என்னை துரத்தி பிடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிச்சு என்று கீறல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சரவணன் எல்லாரிடமும் சொன்னான். சுந்தரியால் மறுக்க கூட முடியவில்லை. காலையில் மனோகரின் கடை வழியே தான் சரவணின் வீட்டிற்கு சென்றனர். மனோவின் கடையில் அவனது அப்பா வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். அம்மா கடத்தப்பட்ட அடையாளமே இல்லையே, யோசித்தவாறே சரவணனின் வீட்டில் காலை உணவை குறித்தாள். வீடு மார்பிளாக இழைத்திருக்க சரவணனின் அறையில் இருவரும் ஓய்வெடுக்க சென்றனர். சரவணா, உண்மையிலேயே அம்மாவை கடத்தினியா? அவங்க வீட்டில் ஒரு அறிகுறியுமே இல்லையே. அவளை பார்வையாலேயே துயிலொடித்து கொண்டிருந்தவன் கடுப்பானான். ஆனால் இந்த மனோவை இத்தோடு விட்டுறக்கூடாது. அவன் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கடையை நீங்கள் முன்னாடி விலைபேசி அப்புறம் பாதையில் நிறுத்திட்டீங்களாமே, இப்போ எனக்கு அதை வாங்கித்தா. நான் தினமும் அந்த கடைக்கு போய் அவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் சித்திரவதை செய்யணும். மனோ என்னை நினச்சி நிம்மதியாக தூங்கவே கூடாது. பல்லாரென கன்னத்தில் அறைவில் துடித்து போய் பார்த்தார். இதே போன்று பல சுவாரஸ்யமான கதைகளை ஆடியோ பதிவில் பெற தமிழ் மதுரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். கதைகளை வாசிக்க தமிழ் மதுரா .com தளத்தை தொடரவும். நன்றி, வணக்கம்.